தாம்பரம் காவல் ஆணையர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகரங்களுக்கு காவல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆவடிக்கு சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல தாம்பரத்திற்கு ஏடிஜிபி ரவி காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மற்றும் ஆவடி ஆணையரகங்களுக்கு காவல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், முழு விவரம் என்ன? சென்னை மாநகரில் பெருகி வரக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கும் நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் காவல்துறையை மூன்றாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சட்டப்பேரவையில் துறையை நிர்வகித்து வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது புதிய சிறப்பு அதிகாரிகள் ஏடிஜிபி அந்தஸ்திலான கூடுதல் காவல் இயக்குநர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தை மூன்றாக பிரிப்பது, குறிப்பாக ஆவடி மற்றும் தாம்பரம் ஆகிய இரண்டு மாநகராட்சியும் தலைமையிடமாக கொண்டு இரண்டு கூடுதல் ஆணையரகங்கள் உருவாக்கப்படும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையின் பொழுது அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தாம்பரம் அந்த மாநகராட்சி அதற்கு அமையிருக்கக்கூடிய அந்த காவல்துறை ஆணையரகத்திற்கு கூடுதல் ஏடிஜிபி அந்தஸ்தில் ரவி ஐபிஎஸ் அவர்களும், அதே போல ஆவடிக்கு சந்தீப் ராய் தத்தோர் ஐபிஎஸ் ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2008 அப்பொழுது பெருகி வரக்கூடிய சென்னையின் குற்றங்களை தடுப்பதற்காக புறநகர் அந்த ஆணையரகமானது உருவாக்கப்பட்டது. பின்பு அது ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகர காவல்துறைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது பெருகி வரக்கூடிய மாநகரங்களில் இந்த குற்றங்களை தடுப்பதற்காக மூன்று ஆணையரகங்கள் உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னையில் மட்டுமே இந்த கூடுதல் தலைமை இயக்குநர், அதாவது ஏடிஜிபி ரேங்க் இந்த அந்தத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆணையராக இருந்து வருகின்றார். தற்பொழுது அதில் கூடுதலாக ஆவடி மற்றும் தாம்பரம் என்ற இரண்டு ஆணையரகங்களும் சேர்ந்திருக்கின்றன. புதிதாக இரண்டு அதிகாரிகள் ஏடிஜிபி அந்தஸ்திலான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த காவல்துறைக்குள் எந்தெந்த மாவட்டங்கள் வர இருக்கின்றன? ஏற்கனவே இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், அதே போல அம்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த எல்லைகளுக்குள் வருவதால் எல்லைகள் பிரிப்பு தொடர்பான ஒரு விரிவான அரசாணையானது ஒரு அரசு இதழில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டமாக இரண்டு அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகளாக அந்த ஆணையர்களாக நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.